ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த 10 மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க துதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக. பரிசுத்த மண்மறுக்குள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருக்கிற எங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவரை சோத்திரம், தாராதனை ஆசிரியம், பாடல்கள் செய்தி எல்லாவற்றினர் ஆசிரியப்பராக ஆண்டவரையும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. சர்வலமுள்ள தேவனே, சதா ஆண்டவரை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரமப்பா, நீர் ஆண்டவரே சதாகாலம் வீட்டில் இருக்கிறவரே, ஆண்டவரையும் முக்கு சோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே சோத்தரிக்கிற தாராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியப்பராக, உம்முடைய நாமத்தினர் மையப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இதன் மூலமாக உம்முடைய நாமம் மயப்படுவதாக. பாடல்கள் செய்தி அவற்றை ஆசிரியர் வேஷ்ணு ஜபிக்கிற பிதாவே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம். தேவனே, என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்ருவனுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தை முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்தில் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், ஆ, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். சேலா, பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்வேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் பாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடைய தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினாலே அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். சேலா, அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவனே, நீ அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மயப்படுத்தலாம். முதலாவதாக, அநாதி தேவன் அடைக்கலமே, அப்படி நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று பாடினார். நாடை
புயங்கள் உங்களுக்காதார் வறண்ட வாழ்க்கை சிறைச்சிடும். இந்த கொரோனா காலத்திலே வாழ்க்கை பிஸ்னஸ் குடும்பம் எல்லாம் வறண்ட போயிருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற தேவன் அதுவே ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறதுக்கு என்னை கண்டார் அவர் என்னை கண்டார் Thank you.
கர்த்தாவே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கும் வியாதிகளை விளக்கும் சுகத்தை கட்டிடும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் உடைய நாமத்தை மேம்படுத்தி விடாது ஒவ்வொருடைய குறைகளை நிறைவாக்கும்படி செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே உமக்கு சோதரம் 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 கர்த்தாவே சுவே உமக்கு நன்றி நன்றி ராஜா
கூடி இந்த வேளையிலே நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய சபைக்காக விசேஷமான நாட்களில் நாம் ஜெபம் பண்ண ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே ஒரு மனதோடு இந்த வேளையில் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிறோம். தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு ஆத்மா வீணாய் போய்விட கூடாது ஆண்டவரே. தேவரே ஹாலேலூயா. தாவே எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும் தயவாயிரும். ஹாலேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல ஆண்டே அநேக மாநிலங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிறிஸ்தவ பிள்ளைகளை கத்தாவே கத்திற்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவிதமான துன்பப்படுத்துகிறாள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே அங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருக்கிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷித்த விதமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஊழியத்துக்கு தடைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. தேசத்தை அங்கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். தேசத்தை விசேஷித்த விதமாய் பாதுகாத்துக் கொள்ளும் உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இந்த பூமியிலே ஆண்டவரே இந்த தேசத்தை வாழத்தக்கதாய் தேவரீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா நோய் மீண்டும் ஆண்டவர் நேகடத்திலே பரவி வருகிறது. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள் வராதபடி காத்துக்கொள்ள முற்றிலும் ஆண்டவர் எங்கள் தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு ஆண்டவரை முற்றிலும் ஆண்டவர் இந்த கொரோனா அழிந்து போக தேவரே நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் செய்வீங்க ஆண்டவர். நாங்கள் விசுவாசித்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் சபைக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணி நாளிலே ஆண்டவர் அநேக தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த விதமாய் கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா. அவர் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. எந்த குறைவுகள் வராதபடி காத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ட குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சேஷித்த விதமாக நீ பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள் எங்கள் சபையை ஆண்டவரே விசுவாச குடும்பங்களையும் சபையை நீ மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ரோனுடைய எல்லாவித சதி திட்டங்களுக்கும் கத்து விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஆண்டவரே அதிசயத்தை அற்புதத்தையும் செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் நம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும்படி நாங்கள் இந்த வேளையில் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதிகர மகிமை யாவற்றையும் மக்கிய தருகிறோம். ஆண்டவரே செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜபங்கள் அல்ல பிதாவே. நம்முடைய தேசத்திற்காக தொடர்ந்து நம் வீடுகளிலே ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி தேவனை நாம் கேட்போம். தேவன் எப்படி லீதியாளின் இருதயத்தை திறந்து கொடுத்தாரோ அதே போல நம்முடைய இருதயங்களையும் திறந்து கொடுக்கும்படியாக நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். வித் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருப்போம். கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் இதை கேட்கிற இதிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். இது உம்முடைய வார்த்தை கர்த்தாவே. நீர்தான் இதை இருதயத்திற்கு இல்யூமினேட் பண்ண வேண்டும், வெளிச்சத்தை காட்ட வேண்டும். அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்திலே எழுதப்பட நாங்கள் கேட்கிறதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. எபிரேயர் 5:7 நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களை தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும்
விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களினாலே நமக்கு புரிஞ்சிடும் யாரதான் இது குறிக்குது. இயேசு கிறிஸ்துவை. இயேசு தேவனா இருந்தவர் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்த நாட்களில் அவர் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து தமது பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்போ இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் அவர் மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்த போது அவர் என்ன செய்ய வேண்டியதாய் இருந்தது? வேண்டுதல் செய்ய வேண்டியதாய், விண்ணப்பம் செய்ய வேண்டியதாய் இருந்தது. இப்போ நாம் என்ன இங்க இன்னைக்கு கற்று இன்னைக்கு என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அவர் ஜெபம் பண்ணினதினாலே அவருடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டு பதில் கிடைத்தது. அவர் குமாரனாதான் இருந்தார், ஆனாலும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். அதுதான் எபிரேயர்ல அதை ஆக்கியோன், அதை எழுதியோர் எழுதியவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாக இவர்களை விட பெரியவர், இவர் இதை விட பெரியவர் என்று அவர் விளக்கி கொண்டு காட்டும் பொழுது பிரதான ஆசாரியரை விட அவர் பெரியவர் என்பதை நமக்கு சொல்லும் பொழுது, பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும், ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும் என்பதை விளக்கிவிட்டு, ஆனால் இயேசுவோ ஜனங்களின் பாவங்களுக்காக மாத்திரம் தன்னையே பலியாக கொடுத்தார். அவர் அப்படி கொடுக்கிறவராய் இருந்தோம் அவர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே அவர் என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். இயேசுவை போல் வாழ வேண்டும், இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாஞ்சையும். அது இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா அடுத்தது நம்ம ஸ்டெப் என்ன? அடுத்தது நம்ம என்ன வாஞ்சிக்கிறோம்? ஐயோ நான் வந்து இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதை நீங்க யோசிக்கிறவர்களாக நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும். இப்ப இன்றைக்கு இயேசுவை போல நாமும் ஜெபிக்க பழக வேண்டும். அதுதான் நான் இன்றைக்கு உங்களிடத்திலேயே வற்புறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். எல்லாரும் இயேசு ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படி எல்லாம் ஜெபித்தார், எப்பொழுது ஜெபித்தார், அவருடைய வாழ்க்கையில அவர் ஜெபித்ததெல்லாம் யோசித்து பார்த்த பொழுது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று யோசித்ததுனால இன்று அதை குறித்து நான் உங்களோட ஷேர் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 8:3, வெளிப்படுத்தல் 8:3 வேறொரு தூதரம் வந்து தூக்கு காட்டும் சொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் கர்த்தர் மேல் சகல பசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே ஜனங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது முன்பாக ஒரு புகையாக எழும்புகிறது. அதாவது அது ஒரு தூப வர்க்கத்துல இருந்து என்ன வரும்? சுகந்த வாசனை வருகிறது. அப்போ இயேசுவினுடைய ஜெபம், நம் ஒவ்வொருவருடைய ஜெபமும் பிதாவுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாக ஒரு பலியாக போய்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை இயேசு எப்பொழுது செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லூக்கா 6:12 நாம் வாசிக்கின்றோம். இயேசு ராத்திரி முழுவதும் தனித்து ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார். லூக்கா 6:12 அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி தேவனை நோக்கி ராம் முழுதும் ஜபம் பண்ணினார். அதே போல மார்க் 1:35 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி நாம் கேட்கின்ற வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். தனிமையில் பிதாவோடு அவர் நேரம் செலவழித்தார். எப்போ? அதிகாலையில் செலவழித்தார், ராம் முழுவதும் செலவழித்தார்,
கொடுத்திருக்கிறார், எப்போ வேண்டும் என்றாலும் அவர் செலவழித்திருப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குது பைபிள்ல. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம், எப்பொழுது நம்முடைய ஜெபம் ஒரு தூபமாக சுகந்த வாசனையாக பிதா அப்படியே முகர்ந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்தவான்களுடைய ஜெபம்லாம் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போகிறது, எப்படி அது போகிறது, எப்பொழுது அது நடக்கிறதுனா, அதிகாலையில நம்ம எழும்பி தனிமையில தேவனோடு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது, அப்போ நம்ம புலம்பல்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்று நாம் யோசித்து தியானித்து அவரை துதிக்கிறோம் பாருங்க, அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவன் நம்மிடத்திலே ஒரு தூபமாக சுகந்த வாசனையின் வழியாக இயேசு செலுத்தினார், நாமும் செலுத்த பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காலையில எழுந்த உடனே தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். காலையில எழும்பும் பொழுது ஐயோ இது நடக்கலையே, அது நடக்கலையே, இந்த பிரச்சனை இருக்கதே, அந்த பிரச்சனை இருக்கே அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் லிஸ்ட் கொடுப்பவர்களாக அல்ல, ஒரு சுகந்த வாசனையின் வழியாக அது அவருக்கு முன்பாக போக வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோவான் 12:1-3 நம்ம வாசிச்சோம்னா, யோவான் 12:1-3 பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மாத்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவருடனே கூட வந்திருந்தவர்களில் ஒருவனாக இருந்தார். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இதுதான் இதுதான் என்ன, நற்கிரியை, குட் சர்வீஸ். ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது குட் சர்வீஸ், ஒரு ஆராதனை. யாருக்கு ஆராதனை, இயேசுவுக்கு, தேவனுக்கு ஆராதனை. தன் சகோதரனை உயிர்ப்பித்து கொடுத்த தேவன், தனக்கு நன்மை செய்த தேவன். யோசிக்கிறா, லாசர் வீட்டுல மரியாள் போயிருக்கிறா, மரியாள் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அங்க பேசு ரா விருந்துக்காக வந்திருக்கிறார், ஒரு டின்னர், எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்பாக அந்த வீடு முழுவதும் ஒரு சுகந்த வாசனை வந்தது. அந்த வாசனை என்ன செய்தது, இயேசுவுக்கு பிரியமா இருந்தது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், பின்னால வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய யூதாஸ்காரியோத்து என்ன சொல்றானா, இதை 300 பணத்துக்கு வித்து தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்று அவன் சொல்லுகிறான். அப்ப 7 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இவளை விட்டு விடு, இவளை விட்டு விடு, இவளை ஏன் குறை சொல்லி, அவளை ஏன் வேதனைப்படுத்துற, அவ எப்பொழுது என் பாதத்தில் இருக்கிற மகள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிஞ்சு கொண்டவள், அவளை நீ விட்டுருப்பா, உன்னுடைய சிஸ்டம்குள்ள அவளை நீ கொண்டு போகாத, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். ஆண்டவர் சொல்ற, எனக்கு ஒரு சுகந்த வாசனையை கொடுக்கத்தக்கதாக. அவங்களுடைய கல்ச்சர்ல என்ன, மரித்த உடனே சுகந்த வாசனைய போட்டு அந்த சரீரம் நாற்றம் எடுக்காதபடி அழுகி போகாதபடி நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ பிரிசர்வ் பண்ணி வைப்பார்கள். அதற்காக இவள் எனக்கு, அதற்கு ஈடாக இவள் எனக்கு செய்கிறாள் என்று தேவன் இயேசு அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ வாட் டஸ் காட் எக்ஸ், தேவன் நம்மிடத்துல இருந்து எதை எதிர்பார்க்கிறார். நம்ம நற்கிரியைன்றது இவன் சொல்றான், தரித்திரருக்கு கொடு, அது நற்கிரியை, தரித்திரருக்கு கொடுப்பது நற்கிரி. அவ ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர் தரித்திரருக்கு கொடுத்து நற்கிரியை செய்வதற்கு முன்பாக என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கலாம், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இதை குறித்து வருகிற மற்ற சம்பவங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கு. Mark 14:6 இதே சொல்லியிருக்கு, ஷீ ஹஸ் டன், இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், குட் சர்வீஸ். தரித்திரருக்கு கொடுக்கறது நற்கிரியை தானே நீ செய்ய சொல்ற, அது அவசியம், எனக்கு முன்பாக அவள் நற்கிரியை. என்ன நற்கிரியை, எனக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை என்பது என்ன, நாம் செலுத்தும் ஸ்தோ
ஸ்தோத்திர பலிகள் துதியின் பலிகள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவரோடு நாம் பழகுகிற நேரம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கான்னு யோசித்து பார்க்கணும். ஒரு வழக்கமாக இது மாறிவிடுகிறது. நாலு ஸ்தோத்திரம் போடணும், ஒரு பாட்டை பாடணும், அப்படி அல்ல. தேவனும் நானும் என்கின்ற அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப், அந்த உறவு, அது நமக்கு அதிகாலையிலையும் ராத்திரிலையும் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய மைண்டே என்ன செய்யும், முழுவதுமாக மாற்றப்பட்டதாக இருக்கும். இவளுக்கு தெரியும் தான் ஒரு பாவி என்று. இயேசு தன்னுடைய பாவத்தை மன்னித்ததின் நிமித்தமாகவும் அவள் என்ன செய்கிறாள், எனக்கு மன்னித்து. சீமோன் வீட்டுல போய், குஷ்டரோகியாக சீமோன் வீட்டுல விருந்து உண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரியாதை பார்த்து இவ வந்து பாவம் மன்னிக்கப்பட்டதினாலே இவள் அந்த அன்பை காட்டுகிறாள். ஷோ யுவர் லவ் டு ஜீசஸ் ஏர்லி இன் த மார்னிங். காலையில எழும்பி தேவனுக்கு உங்களுடைய அன்பை காட்டுங்கள். அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லாதீங்க. அன்போடு அவரிடத்திலே பழக, அவரை ஆராதிக்க ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் செய்வது பின்காலத்தில் நடக்க போகிற ஒன்றுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகின்றார். இரண்டாவது, இயேசு எப்பொழுது ஜெபித்தார்? Before every important step in his life, he prayed. நம்முடைய அவருடைய வாழ்க்கையில இயேசு எப்பெல்லாம் ஜெபித்தார், என்னென்ன முக்கியமான காரியங்களை அவர் செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் முதலாக ஜெபித்தார். நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஞானஸ்ஞானம் எடுத்த பின்பு ஜெபம் பண்ணினார். லூக்கா 3:21 வாசிக்கலாம். லூக்கா 3:21 நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் ஞானஸ்நானம் பெற்ற போது அபிஷேகம் கிடைக்குது. அடுத்தது நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அந்த மத்தேயு 4:1 அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பின்பு பரிசுத்த ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டார், வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி வனாந்திரத்துக்கு அவர் போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இரவும் பகலும் 40 உபவாசமாய் இருந்த பின்பு. அவர் இன்னும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. முக்கியமானது அவருடைய மிஷன், அவருடைய ஊழியம். அவருக்கென்று பிதா நியமித்திருக்கிறத ஸ்டார்ட் பண்ண போறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதுக்கு ஜோம் பண்ணிட்டார். அடுத்தது ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போறார். வெளி உலகில் போய் என்ன ஊழியம் செய்ய போகிறோம், அதற்கு முன்பாக அவர் உபவாசம் பண்ணி 40 ஜெபித்தார். அடுத்தது நம்ம பாக்குறோம் லூக்கா 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். தான் யாரை செலக்ட் பண்ண போகிறார், முக்கியம். இவங்க 12 தன்னுடைய ஊழியத்தை அவர் அர்ப்பணித்து விட்டு போக போகிறார் பரலோகத்திற்கு. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவார். ஆனாலும் ஹி மஸ்ட் செலக்ட் த ரைட் பர்சன், சரியானவர்களை அவர் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. சரியானவர்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருந்தபடினாலே அவருக்கு என்ன நடக்குது, அவர் 12 தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஜெபித்தார். இப்படி ஒவ்வொரு சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவும் ஜெபித்தார். சீஷர்களிலிருந்து 12 தெரிந்து கொள்ளும் பொழுதும் ஜெபித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், லூக்கா 9 இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை தெரிஞ்சிட்டாரு, அவர்களை ட்ரெயின் பண்றாரு, அற்புதங்களை செய்கிறார், எல்லாம் நடக்குது. அந்த மத்தியிலே தான்
மரிக்க போகிறதை சீஷர்களுக்கு தெரியப்படுத்தணும். கொஞ்ச நாள் தான்ப்பா நான் உங்களோட இருப்பேன், இதுக்கப்புறம் நான் உங்களோட இருக்க மாட்டேன் என்பதை அவர் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாகவும் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 9:18 22 வரை. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜபம் பண்ணி கொண்டு இருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் பணப்பையையும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதற்கு பேதுரு என்ன சொல்லுகிறான், நீர் ஜீவன் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். 22 அவர் மேலும், மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அதாவது இது முக்கியமான சம்பவம், இதுதான் அவருடைய அல்டிமேட் மிஷன், அதுதான் அவருடைய கடைசி ஊழியம். அதை நிறைவேற்ற வேண்டும், அதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார் இல்ல, அது எப்படி அருமையாக அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்மளை நாம் வந்து யோசிக்கலாம், அவர் இயேசு, அதனால் அவர் செய்தார். நான் நம்மை போல ஒரு மனுஷன் தாவீது. தாவீதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அதிகமாக என்ன செய்தான், ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான் எல்லா சூழ்நிலைகளிலும். அபியத்தார்ட்ட போவான், இத ஏபோத்த கொண்டுவான் சொல்லுவான், இப்படி நிறைய சூழ்நிலைகளிலே ஆண்டவரோடு பேசி கேட்டு அதன் பின்புதான் அவன் தீர்மானிக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். சரியா? அப்போ இயேசுவே தான் செய்கிற ஒவ்வொரு முக்கிய காரியத்துக்கும் முன்பாகவும் ஜெபித்தார் என்றால், மற்றவங்க நாம் எவ்வளவு அதிகமா அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம சுயமாக, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வாய்ப்பு இருக்கு, வழி இருக்கு, நானே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இதை ஆசீர்வதியும் என்று கேட்பேன் என்று நாம் இருக்க கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3, இயேசு எப்போ ஜெபித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு முறை அவர் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்த உடனே அவர் ஜெபிக்கிறார். நீங்க பாருங்க, மத்தேயு 14:23 5,000 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5,000 பேருக்கு அவர் என்ன செய்கிறார், போஷிக்கிறார் இல்லையா. ஐந்து அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5,000 பேரை ஆண்ட இயேசு என்ன செய்கிறார், போஷிக்கிறார். மத்தேயு 14:23 நம்ம இந்த வசனங்களை வாசிக்கின்றோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இதுக்கு முன்னால் என்ன பண்ணிருக்காரு, அது எல்லாருக்கும் பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. 12 கூடை நிறைய வாற்கோதுமை அப்பங்கள் மீதம் எடுத்திருக்காங்க. ஒன்றையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இப்படி மீறதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்டு அதிகமா அவர் ஜெபம் பண்ணினார். அதே போல யோவான் 6:15 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்த உடனே ஜனங்க என்ன செல்றாங்க, நம்ம இவரை ராஜாவாக்கிடலாம், இவ்வளோ பெரிய அற்புதத்தை அவர் செய்யணும்னா அவர் ராஜாவா தான் இருக்கணும், இவர் தான் யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து ஏறினார். சாயங்காலமான போது அவர் சீஷர்கள் என்ன செய்யறாங்களா, கடற்கரைக்கு போறாங்க. இவர் தனியே போய் என்ன செய்கிறார், ஜபம் பண்ணுகின்றார். எதற்கு இவர் ஜோம் பண்றாரு, டு ரெக்கவர் ஸ்ட்ரெங்த். இவ்வளோ அற்புதம் நடந்த உடனேயே அவருக்கு ஒரு
பலவீனமா அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா ஏன்னா அவர் வந்து அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொடும் பொழுது என்ன சொல்றது அந்த பெண்ணுக்கு சுகமாயிட்டு அந்த பெண் போயிருச்சு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது தேர் வாஸ் எ சேஞ்ச் அவருக்கு ஒரு உணர்வு வருது ஏதோ ஒரு வல்லமை என்னை விட்டு போகிறது யாரோ ஒருவருக்கு சுகம் வருகிறது அப்போ ஒவ்வொரு அற்புதமா செய்ய செய்ய அவருக்குள்ள மனச்சோர்வுகள் வருவதா இருந்திருக்கலாம் அப்போ அதுக்கு தனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்திருக்கலாம் இன்னொன்று நமக்கு என்ன புரியுதுன்னா அவர் வந்து தனக்கு பெரிய அற்புதம் எல்லாம் நடந்தோடனே தனக்குள்ள பெருமை ஏன்னா அவரும் மனிதர் தானே நம்மை போல நமக்கு எப்படி ஒரு பெரிய காரியம் செஞ்சுச்சா பெருமை வருதோ அதை போல என்ன பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக பெருமை வர கூடாது என்பதற்காக என்ன செய்திருக்கலாம் டெம்டேஷன் அவருக்கும் சோதனை வருது அந்த பெருமை எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் அவர் என்ன செய்திருக்கலாம் ஜெபித்திருக்கலாம் சரியா அவரை எப்படி பிசாசு சோதித்தான் அவர் மேற்கொண்டார் வார்த்தையினால ஜெபத்தினாலதான் நாமும் அதை போலதான் வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் தான் மேற்கொள்ள முடியும் சரியா அப்போ எப்பொழுது பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதோ அதற்கு பின்பு அதிகமா நம்ம என்ன செய்யணும் ஜெபித்து கொண்டே இருக்கணும் சோ தட் அந்த அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்கு கிடைக்கும் பெருமைகளோ எந்த பலவீனங்களோ நம்மை தாக்காதபடி அந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும் சரியா அதனால நம்ம எப்பொழுதும் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பாகவும் ஜெபிக்கணும் வெற்றியா முடித்த பின்பும் நாம் ஜெபிக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் சவுல் என்ன செய்தான் தனக்கு ஒரு ஜெயம் வந்ததும் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் இல்ல அதுக்கு முன்னால ஜெபித்தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சாமுவேல் வந்தார் வார்த்தையை சொன்னார் எல்லாம் நடந்தது ஆனால் அவன் ஜெபிக்கும் அவன் என்ன கடைசியாக செய்யும் பொழுது என்ன செஞ்சான் ஜெயஸ்தம்பத்தை நாட்டி கொண்டான் தனக்கென ஒரு ஜெயஸ்தம்பம் நம்ம ஜெயஸ்தம்பத்தை நாட்டக்கூடாது நாம் அடையாள சின்னங்களை வைத்து வரப்போகிற சந்ததிகளுக்கு நமக்கு தேவன் செய்த அற்புதங்களை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நான்காவதாக அவர் சாப்பிட்றதுக்கு முன்னால ஜெபித்தார் ஏன் சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம் வாழ்க்கையில இல்லையா எத்தனை முறை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றோம் எப்பெல்லாம் அவர் சாப்பிட்டாரோ அவர் அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி நம்ம வாசிக்கிறோம் ஜெபித்து இல்ல இந்த அப்பத்தை அவர் பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக ஜெபித்தார் இப்போ ஒவ்வொரு முறை மண்டேன் திங்ஸ் சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் முன்பாகவும் நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எம்மாவூர் சீஷர்கள்ட்ட இயேசு வந்து நடுவுல இணைந்து கொண்டார் இயேசுதான் இவர் என்று அவர்களுக்கு தெரியல எம்மாவுக்கு போய் கொண்டிருந்த சீஷர்கள் இயேசு சொல்றதெல்லாம் நல்லா கேக்குறாங்க அப்படியா என்று கேட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகிறது அவருடைய டீச்சிங் மூலமாக போதித்தலின் மூலமாக தெளிவு உண்டாகிறது ஆனா அவர்கள் வீட்டுக்குள்ள போய் அந்த இடத்துல என்ன செய்யறானா அப்பத்தை பிட்டு அவர் ஜெபிக்கும் பொழுதுதான் இவர் இயேசு என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்போ அவருடைய ஜெப பேட்டர்ன் ஏதோ ஒண்ணு அவங்கள என்ன செஞ்சிருக்கு ஓ இவர் ஆச்சு ஏசு தான் இப்படி ஜெபம் பண்ணுவார் ஏசு தான் இப்படி டீச் பண்ணுவார் என்று அவர்களுக்குள்ள அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அவர்களாலே முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம் இந்த வசனங்களை வாசிக்கணும் லூக்கா 24:30-31 வசனங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம் எம்மாவு சீஷர்கள் அவர் ஜெபித்ததினாலே தான் அவர்களை கண்டு கொண்டார் இயேசு என்று கண்டு கொண்டார்கள் அப்போ அட் வாஸ் அ சிக்னேச்சர் பிரேயர் ஃபார் ஹிம் ஒவ்வொரு முறை ஜெபிப்பதும் உணவுக்காக ஜெபிப்பது இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட அவர் ஜெபித்திருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய ஃபுட் பிரிண்ட ஃபாலோ பண்ண அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது அவர் எப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தாரோ சாப்பிடக்கூட நேரம் இல்லை வசனத்துல வருது அவருக்கும் அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கும் சாப்பிடக்கூட நேரம் இல்லை என்ற பொழுதெல்லாம் அவர் ஜெபித்தார்
நம்ம என்ன செய்வோம், சாப்பிட நேரம் இல்ல தூங்க நேரம் இல்லனா எங்க போய் எதையா சாப்பிடலாம் எங்க போய் தூங்கலாம் அப்படிதான் யோசிப்போம். ஆனா அந்த சூழ்நிலையிலே அவர் ஜெபித்தார். ஓ, நிறைய வேலைகள் எனக்கு இருக்கிறது என்று நாம் சொல்வோம் என்றால் அந்த சூழ்நிலைகளில் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்வாங்க, மார்ட்டின் லூத்தர் என்கின்ற அந்த ஊழியக்காரர், எனக்கு அதிகமான வேலை இருக்கும் பொழுது நான் அதிக மணி நேரம் ஜெபிப்பேன் என்று என்ன செய்தாராம் சொன்னார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக வேலை இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு பிஸி டேயா இருக்க போகுது, நான் வேலைக்கு போனா அதிக வேலை இருக்க போகிறது என்று நாம் யோசித்தோம் என்றால் அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும், நல்ல ஜபம் பண்ணணும். நம்ம என்ன யோசிப்போம், எனக்கு வேலை இருக்கு 10 நிமிஷம் பண்ணா போதும், அப்படி கிடையாது. வேலை இருக்குன்னா அதிக நேரம் பண்ணுங்க, அதிக ஸ்ட்ரென்த் வரும், வேலையை நேர்த்தியாக நாம் செய்ய முடியும். அடுத்தபடியாக இன்னொரு விதத்திலே அவர் ஜெபித்தார். பேதுருவை சுளபிலே புடைக்கிறதுக்கு யாரு பெர்மிஷன் வாங்கி உத்தரவு வாங்கி கொண்டா, சாத்தான் உத்தரவு வாங்கி கொண்டான். லூக்கா 22 அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 22:31 பின்னும் கர்த்தர், இது கோதுமை துளையினால் துளைகிறது போல நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்பு. இப்போ பேதுருவுக்கு ஒரு பிசாசன் போராட்டம் வரப்போகிறது. அதற்காக அதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாங்க, செபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி செபிப்பதுனால பேதுருவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. பேதுருவின் மூலமாக பெரிய வெற்றிப்பு உண்டாயிற்று. அவன் உலகத்தை கலக்குகிறவனாக, சபைக்கு ஒரு அஸ்திபாரத்தை ஏற்படுத்துகிறவனாக, சபை வளர்ந்து பெருகுகிறதற்கு ஒரு ஏற்ற பாத்திரமாக பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இணைந்து இருக்கிற ஊழியத்திலே, சபையிலே, உறவினர்களிலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். இயேசுடைய ஜெபம் எப்பெல்லாம் வந்தது, மறுபடியுமா சொல்றேன், இயேசு மாம்சத்தில் உலகத்தில் இருந்த பொழுது ஜெபித்தார். நீங்களும் நானும் ஜெபிக்கணும். காலையில எழும்பி ஒரு சுகந்த வாசனையின் பலியாக அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். சரியா? அதே போல இரண்டாவது, அவர் என்ன முக்கியமான காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பாக ஜெபித்தார். என்ன பெரிய பெரிய அற்புதங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதன் பின்பு அவர் ஜெபித்தார். அடுத்தது நம்ம பார்த்தோம், அவர் சாதாரண காரியங்கள் சாப்பிடுவது போன்ற சாதாரண காரியங்கள்ல ஜெபித்தார். அடுத்தது நம்ம பார்த்தோம், நேரமே இல்லாத பொழுது ஜெபத்திற்கு அதிக நேரத்தை கொடுத்தார். அடுத்தது தன்னோடு இணைந்து இருக்கிற மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அதிகமாக ஜெபித்தார். நாமும் இந்த ஜெப பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவோம், பின்பற்றுவோம், கர்த்தர் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே இயேசுவை எப்படி ஜெபிக்கிறோம் அந்த பேட்டனை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதன்படி ஜெபிக்க ஒரு சீவரையாக அதிகாலையிலே ஜெபித்தீர், சாயங்கால வேலையில் ஜெபித்தீர், சீஷர்களை திறந்து கொள்ளும்போது ஜெபித்தீர், முக்கியமான வேலைகளை செய்வதற்கு ஜெபித்தீர், அற்புதங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் ஜெபம் பண்ணி இருப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக இருக்க மாட்டேன் இருக்கிற போல அதிகமான வேலை இருக்கும்போது அதிகமாக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜபாவினால் நிரப்பும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜப குறைவுகளை மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் குறைந்த போது முதலாவது ஜபம் தான் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே அதிகப்படுத்திக் கொள்ள கத்திர கிருபை தர முடி ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆசிரியர் பெரிய கருமிச்சு ஏசும ஜெபிக்கிறோம் திராவே. அவங்க என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்ரி, என் மூலைய பரத்தாமதி ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்ரி, அவர் செய்த சகலவாரையும் மறவாதே. அவங்க இப்பொழுதும் கத்தராக இயேசுவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த நாயகம் ஆசீர்வதிக்கும். நம்மளோட வருக மட்டும் ஆசிரியர் கப்பராக கத்திரமுடைய ஆசிரியப்பார். தொடர்ந்து
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பத்திரி நாவம்.